பின்னாடி இளையாளுக்கும் குழந்தை பிறந்தது, மூத்த ஆளுக்கும் குழந்தை பிறந்ததும். குழந்தைகளுக்கெல்லாம் 5 வயசு இருக்கும். ஒரு நாள் உத்தானவர் மகாராஜா தர்பாரில் எழுந்திருந்தார். தர்பார் மண்டபத்தில் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கறதுக்காக அநேகம் மாடியில் வந்து நின்றுட்டு அதெல்லாம் கௌரிப்பா வழக்கம் ஆசிரமம், அதாவது அரண்மனையை சேர்ந்தவர்கள்லாம். அப்படி இருக்கிற காலத்தில் இந்த இளையா இருக்கால இளையா தன் பிள்ளையோட கூட தர்பார் ஹாலுக்குள்ளே நுழையச்ச அங்கேருந்து தூரக்கேருந்து அப்பாவை பார்த்து அந்த குழந்தை 5 வயசு குழந்தை உடனே வேகம் துருவன்னு பேர் வேகமாக ஓடி போய் அப்பா மடியில் ஏறி உட்காந்துது. இவ்வளோ கூடவே போய் தூக்கி உட்காச்சி வச்சான். திருஷா தர்பார் ஹாலில் ராஜா எழுந்தெழுக்கும் பொழுது அரண்மனையில் என்ன ராஜாவுடைய மடியில் இந்த குழந்தை உட்காண்டிருந்தது. அப்படி இருக்கிற சமயத்தில் மூத்தாள் வந்தான், அவளும் குழந்தையோடு வந்தான். அவளுக்கு கோபம் தாங்கலை. நான் மூத்தா புள்ள, மூத்தா புள்ள இருக்கச்ச இளையா புள்ள போய் மடியில் போய் தர்பார் ஹாலில் எப்படி உட்காடுறது அப்படின்ட்டு ஒரு ஒரு வேகமாக குழந்தைய அழைச்சின்னு போனான். அந்த துருவங்கிற பிள்ளைய கீழே இறக்கி விட்டா, தூக்கி தொப்புன்னு தான் பிள்ளைய தூக்கி ராஜா மடியில் உட்காச்சி வச்சான். அப்போது இந்த துருவனுக்கு இருந்த கஷ்டம் மனசு தாங்கலை. சின்ன வயசா அன்றாடா நம்ம கீழே இறக்கி இன்னொருத்தர் உட்காந்து வச்சுட்டாலே என்ன இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு தோஷம் துக்கம் தாங்க மாட்டாமல் அழுதுண்டே வெளியில் ஓடித்து உடனே அவள் அம்மா போய் கட்டி பிடிச்சி இருடா கவலைப்படாதே அப்புறம் உட்காந்து விடுறா மன சந்தோஷம் அப்படின்னு சமாதானப்படுத்தினான். என்ன சமாதானப்படுத்தினாலும் உள்ளே கேட்கல. துருவன் என்ன பண்ணால் விழுந்து எடுத்துட்டு ஓடினான். ஓடினா இவ்வளால் அவளை தடுக்க முடியல. கடைசியில் ஒரு காட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சிட்டான். காட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அழுதுண்டே காட்டுக்குள்ளே இருக்கான். அப்படி இருக்கிற காலத்தில் நாரத மனுஷர் அங்கே வந்தார். ஏன் இப்போ குழந்தை அழலை அப்படின்னு கேட்டார். இதை மாதிரி நடந்துடுதுன்னு விஷயத்தை சொன்னான். சொன்ன உடனே அப்படியா, நீயே பெரிய சிம்மாசனத்தில் உட்காந்து எவ்வளவோ ராஜ்யத்தில் ஆளை போட, இப்போ என்னமோ அப்பா மடியில் உட்காரலே குறைப்பட்டு அழறியே அசலு. இந்த பார், நான் ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணுறேன், அதுக்கு வாசுதேவ துவாதசாஸ்திரம்னு பேர், அதை நீ ஜபம் பண்ணு. அதை ஜபம் பண்ணி எனக்கு உனக்கு சுருக்க சித்தி கிடைக்கும், நீ பெரிய மகாராஜாவாக ஆயிடுவே அப்படின்னார் நாரதன். உடனே அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு 4 மாதம் திரும்ப காய் கனி கிழங்குகள்லாம் சாப்பிட்டுக்கிண்டு மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 4 மாதம் இலை சிறகுகள் இதெல்லாம் சாப்பிட்டுன்னு ஜபம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 4 மாதம் தீர்த்தத்தை மாத்திரம் சாப்பிட்டுன்னு ஜபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுவும் சாப்பிடாமல் பிராணவாயுவை, அதாவது பாம்புகள்லாம் இருக்கு, வாயு இருந்தால் காற்று இருந்தால் போகிறோம், காற்று வச்சுட்டே பழைக்கும் அது. அதை மாதிரி பிராணவாயுவை தான் வாயுவை வெளியிலேருந்து இழுத்துட்டு காற்றையும் சாப்பிட்டுட்டு 4 மாதம் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த காற்றையும் அடக்கி கொடுத்து மூச்சு அடக்கி அப்படியே மூச்சு சுவாசம் இல்லாமல் உட்காந்து 4 மாதம் ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ண உடனே பெருமாள் பிரத்யட்சமானார். பிரத்யட்சமாக என்ன பண்ணார், எதிர்க்க வந்து நின்னார். இவன் மனசில் எந்த பெருமாளை தியானம் பண்ணுறானோ அந்த பெருமாள் எதிர்க்க வந்து நிற்கிறார். அப்படி நிற்கிற காலத்தில் அவன் என்ன பண்ணான், உள்ளே இருக்கிற பெருமாள் என்ன பண்ண அவனுக்கு திரும்பியே பார்க்கல. உடனே என்னடா நம்ம கவனிக்காமல் இருக்கானேன் பெருமாள் என்ன பண்ணால் அவனுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய ரூபத்தை திடீர்னு மறைச்சார். மறைச்சோடனே ஹான்னு கண்ணை திறந்தான். ஐயோ பெருமாளை காணுவேன், ஹிருதயத்தில் இருந்தார் இப்போ காணுவேன் அப்படின்னு பழைச்சான். திறந்த உடனே எதிர்க்க பெருமாள், அதே பெருமாள் எதிர்க்க சேவை சாய்த்தான். சந்தோஷம் தாங்கலை, விழுந்து பிரதர்ஷனம் பண்ணி கட்டி விரண்டு காலில் விழுந்து சந்தோஷம் தாங்கலை கூத்தாடுறான். அப்படி கூத்தாடுற சமயத்தில் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசை இருந்தது. அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ண வாக்கிலே வரல. என்ன சொத்தாசிய ரிஷிகாசந்தா அப்படிங்கிறான், ஸ்தோதும் துவாம் அகமிச்சாமி ரத்ன பிரஜாம் பிரயட்சமேன். அப்போ எம்பெருமானேன், உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு எனக்கு ஆசை, எனக்கும் அறிவு இல்லை, என்னால் ஸ்தோத்திரம் பண்ண முடியலையே, 5 வயசு குழந்தை தானே, எதை படிச்சிருக்கோம் அது, அதனால் எனக்கு அறிவு இல்லை, நான் எப்படி உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவேன் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திக்கிறான். பிரார்த்திச்சுட்டு பெருமாள் என்ன பண்ணார், சங்க பிராந்தேன கோவிந்தாம் தம்பஸ்பரிசகிருதாஞ்சலி உத்தானபாததனயம் விஜவர்யம் ஜெகத்பதி. பெருமாள் என்ன பண்ணார் உடனே, கோவிந்தன் என்னுடைய சங்கத்தை எடுத்து என்னுடைய சங்கத்தினால குழந்தையுடைய கன்னத்தில் அப்படி தடையை கொடுத்தான். தடையை கொடுத்த உடனே அதுக்கு ஞானம் வந்துடுச்சு. ஞானம் வந்த உடனே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சது பிரமாதமாக.
ஆனால் விட்டு புராணத்திலையும் இந்த கதை இருக்கு, பாகவதத்திலையும் இந்த கதை இருக்கு. அது ரெண்டு இடத்துலையும் துருவனுடைய ஸ்தோத்திரம் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால எப்படி அவனால் சங்கத்தை தடையணும்னு, அஞ்சு வயசு குழந்தையா இருந்தாலும் அறிவில்லாத குழந்தையா இருந்தாலும் கூட எம்பெருமானுடைய சங்க ஸ்பர்சத்தினால எப்படி அவனையே அழகாக சோசனம் பண்ணிட்டோம், அதுபோல ருதுக வதன சங்க ஸ்பர்ஷ நீத்யா கதாஜிது. ருதுக ருதுகன்னா சின்ன குழந்தை துருவன், அவனுடைய வதனம் முகம், அதுல சங்க ஸ்பர்சம் சங்கம் பட்டுது, அது எப்படி சங்கம் பட்ட உடனே அவன் அழகாக ஞானம் பெற்று பாடினானோ அதுபோல கதாஜிது. ஒரு சமயம் சிரசி வினிகிதாயாக சேனபும்னா தவைவ, என்னுடைய தலையில என்ன பண்ணா சிரச பாதுகை வச்சா. எப்போ ஒரு காலத்துல உத்தர் இது மாதிரி ஆயிரக்கணக்கான ஸ்லோகத்துல ஒரு யாவ ராத்திரியிலேயே ஒரு உத்தர் பாடணும், அது பாட முடியுமா அவரால் அப்படின்னு பேசினாங்கிறது காதில் விட்டு உடனே பெருமாள் சன்னதிக்கு போய் சேவிச்சார். சேவித்த போது புறா ஸ்ரீரங்கநாசா, ரங்கநாத் என்ன பண்ணார், அர்ச்சக மோகனாக இவனுக்கு நிர்தேசம் பண்ணி இது மாதிரி நீ 1000 ஸ்தோத்திரங்களை பாடும் அப்படின்னு சொல்லி இதில் நியமமாச்சு. நியமனான உடனே பெருமாள் சன்னதி விழுந்து சேவிச்சுட்டு அதை பாடுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும், அந்த ஞானத்தை கொடுக்கணும்னு பெருமாள் பிரார்த்திச்சார் சுவாமி தேசிகன். அப்ப என்ன பண்ணா அர்ச்சகர் உடனே எடுத்து என்ன பண்ணார், சிரசை எடுத்து அண்ணா அழுத்தி தேசியனுடைய சிரசில சாதிச்சு விட்டு எதுவுமே பாடலான் என்ன பெருமாள் அனுகிரகிப்பார்னு சொல்லிட்டு பற்று போயிட்டார். ஆக கலியுகத்துல அர்ச்சக முகத்துல முகமாக தான் பெருமாள் பேசுவார், நேரம் பேச மாட்டார். அதனால அர்ச்சக முகமாக ரங்கநாதன் உத்தரவு பண்ணணும்னு ஆத்து கழிஞ்சிருந்தார். காவேரியில் மத்த நாள் தீர்த்தாமடினார். என்ன மத்த நாள் ராத்திரி உட்காந்து என்ன பண்ணார், வெளியே காலம்பரை முன்னாடி உட்காந்து ஒரு ஜாமத்தில் 1000 ஸ்லோகத்தையும் பாடினார். அதனால அப்போ அர்ச்சக முகத்தினால தனக்கு சிரசில் அந்த இதுக்கு இப்போ சகாரி பட்டு இல்லையா, சகாரி ஸ்பர்சம் ஏற்பட்ட உடனே அவருக்கு ஞானம் வந்தது. ஞானம் வந்ததுனால இந்த 1000 ஸ்லோகங்களை பாடினார். எப்படியானால் சகாரி சடகோபன்னாரு நம்மாழ்வார், அவர் எப்படி சடகோபன் வந்து 1000 திருவாமணி பாசுரத்தை அழகாக பாடினாரோ அதே மாதிரி அதே சடகோபனுடைய ஸ்பர்சத்தினால, அதாவது சடாரியினுடைய சிரஸ்பர்சத்தினால தலைசில பட்டதுனால இவருக்கு ஞானம் வந்து பாதாசிரம் என்கிற 1000 ஸ்லோகத்தை பாடினார். சிரசி விநிகிதாயாக சேனபூம்னா தவைவ, அந்த பாதிகையினுடைய பெருமையை கொண்டு அதுக்குள்ள பெருமை யாரையும் எதை வேணாலும் பண்ண முடியும். ஆக அவர் அவ்வளவு பெருமை உடையது பாதுகா தேவி. அதனால அஞ்ஞானியா இருந்தா கூட ஞானத்தை கொடுத்து துருவன் மாதிரி ஞானத்தை கொடுக்கும். அப்ப ஏற்பட்ட பெருமையுடைய பாதுகா தேவியானவன் அவளுடைய அவளுடைய அனுகிரகத்தினால சிரசி விநிகிதாயாக என் தலையில வச்சு எனக்கு சாதிச்சு எடாய் சாதிச்சு என்ன அனுகிரகம் பண்ண உடனே சந்தோஷம் தாங்கல. அதனால அதுக்கப்புறம் நான் இந்த பாதுகாசத்தை எழுதினேன். அதனால பாதுகாஸ்பர்சம் தலையில பட்டத்தினாலதான் இந்த பாதுகாசுரம் என்கிற இந்த ஸ்லோகத்தை 1000 ஸ்லோகத்தை நான் எழுதினேன் அப்படிங்கிறார். துதிரியும் உபஜாதா மண்முகேனே தெரியு. அதனால இந்த ஸ்தோத்திரமா சுதிரியம் இந்த பாதுகாசுரங்கிற ஸ்தோத்திரமானது என்ன மண்முகேன உபஜாதா, என் வாயிலால இந்த ஸ்தோத்திரங்கள் வந்தது, எதனால சடாரி ஸ்பர்சத்தினால எனக்கு என்று அதியு இப்படின்னு கைங்கிறவரெல்லாம் சொல்லுவாராம். எங்கிருவர்கள் ஆறு பரிசரவனாக பரிசரணபராக பாதுகா பக்தர்கள் என்ன அப்பப்போ கைங்கர் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் சுத்தம் பண்ணி பகுதிக்கு சந்தோஷமா இருக்க முடியாத எல்லா கைங்கரியங்களையும் பண்ணி கொடுத்து பெருமாளுக்கு தேவ அர்ச்சகளாக இருக்கவள்ள ஆராதனை பண்ணி பாதுகைக்கு நிவேதனம் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதனால அப்ப ஏற்பட்ட அவளுக்கு ராகத்யாசம் எதுவும் கிடையாது, அவளுக்கு இன்னும் நேரங்க துவேஷத்தை கிடையாது. அப்ப ஏற்பட்ட சாதுக்களாகிய அர்ச்சகால் என்ன பண்ணா அந்த காலத்துல பாதுகை இந்த பாதுகையை அதாவது சடாரியை சாதிச்ச உடனே அதனுடைய அனுகிரகத்தினால என்ன இந்த 1000 ஸ்லோகத்தையும் இவர் பாடினார் அப்படின்னு அவள்லாம் சென்னையில சொல்லுவார். பின்னாடி யாருக்கா சடாரி சாதிக்கிச்சு அர்ச்சகாலம்னு சொல்லுவா அப்படிங்கிறதான் இந்த சடாரியுடைய பெருமை எத்தகைய தெரியுமா, சுவாமி தேசியன் சிறுசில பட்ட உடனே அவர் வாயிலிருந்து 1000 ஸ்லோகம் உண்டுது, அப்படி பெருமை உடையது இந்த சடாரி அப்படின்னு சொல்லி சடாரி சாதிப்பாடலாம் பின்னாடி வரவாளுக்கெல்லாம் அர்ச்சகாடலாம் தெரிஞ்சுதான். அதனால நானே பெருமைப்பட்டுக்கல,
அவதான் வந்து சதாரியில அவளே சொல்றாவா இப்படி சொல்லுவான்னு சொல்லல. அதியுகுங்கிற அதியுன்னா அத்தியனம் பண்றது, வேதத்தை அத்தியனம் பண்றதுக்கு இல்லையோ, வேதத்துக்கு தான் அத்தியனம் பண்றதுன்னு சொல்ற வழக்கம். அந்த சொல்ல இங்க உபயோகிக்கிறார் சுவாமி. அதனால பதுவாசனம் எப்பேற்பட்டது, வேதம் போன்றது. ஆக வேதத்தை எப்படியானால் மரணம் பண்ணி எப்போதான சொல்லிட்டு இருக்குமோ அதே மாதிரி பாதுவாசனத்தையும் எல்லாரும் நன்கு மரணம் பண்ணி அதை சொல்லிட்டே இருந்தாக்கே எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். அதனால இப்ப இந்த பாதுவாசனமானது பாதுவான கிரகத்தினாலே இந்நாளே பண்ணப்பட்டது என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன். यदि स्थिरा भक्ति प्रणय मुखवाणी परिपणम पदत्राण स्तोत्रम हृदि विभृत रंग क्षिति वृद नुरुन्मादो यद्वा निरवधि सुधा निर्जर मुचः वचो भंगीरेताः न कथम अनुरुन्धे सहृदयः. श्लोकम 1007. எதிஸ்பிதா பக்தி பிரணய முக வாணி பரிபணம் பதத்ராண ஸ்தோத்ரம் ஹிருதி விபிருத ரங்கச்சிதி பிருதா நிர்மாதோ யத்வா நிரவதி சுதா நிர்ஜரமுச்சா வசோ பங்கீஹி ஏதாஹ நகதம் அனுருந்தே சஹ்ருதயஹ. இந்த ஸ்தோத்திரம் நான் பண்ணது இல்லை, பாதுகாதேவியே பண்ணினது. பாதுகாதேவி என் வாயினால் அதை வெளியிட்டாள், அவ்வளவுதான். ஆகினால சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், இப்படி பாதுகாதேவினால் அருளப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் எல்லாரும் நன்னா வாசித்து மனசில் வச்சுன்னு சேமத்தை அடையுங்கோ என்று இதை மனப்பாடம் பண்ணி மனசில் வச்சுக்கணும் என்று உபதேசிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஸ்லோகத்தை பார்ப்போம். यदि स्पिदा भक्तिः प्रणय मुखवाणी परिपणम् पदत्राण स्तोत्रम् श्रीभृद रङ्गश्रीभृदः. रङ்கश्रीभृदः रङ्गराजावनुடைய இந்த பதத்ராண ஸ்தோத்திரம் இருக்க அவனுடைய திருடைய பாதுகாக்கும் பாதுகையை பற்றின இந்த பாதுகா சாஸ்திரங்கிற ஸ்தோத்திரம் இருக்க இதை கிருதி விபிருத எல்லாரும் மனசுல தெரியுங்கோள் அப்படின்னா சஹஸ்ரநாமத்தை எப்படி ரிட்டர் பண்ணி மனசு வெளியே சொல்லுவோமோ இறஞ்சியும் சொல்லுவோமோ அதை மாதிரி பாதுகாசரத்தையும் நன்றாக ரிட்டர் பண்ணிட்டு மனசுலேயே சொல்லிட்டு அந்த ரசத்தெல்லாம் அனுபவிங்கோள் அப்படின்னு சொல்றார். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், உங்களுக்கு எல்லா சேவத்தையும் கொடுக்கும். யாருக்கு இதில் இது அபிருச்சி ஆசை ஏற்படும் அப்படின்னு கேட்டால், எதிஸ்பிதா பக்தி முதல்ல பாதுகையின் இடத்துல பக்தி இருக்கணும். பாதுகையின் இடத்துல பக்தி இல்லாத வாழ்க்கை நான் இந்த விஷயத்தை சொல்லலை, தெரிஞ்சுதா? பாதிய இடத்துல ஆறு பக்தி உள்ள வாழா இருக்காளோ என்ன அவளுக்கு இந்த ஸ்தோத்திரம் எப்பேற்பட்டது தெரியுமா? பிரணய முக வாணி பரிபணம். இது மூலதனம் மாறி பிரணய முக வாணி, அதாவது அன்பை ரசத்தை எடுத்து கூட்டுகின்றதான அழகான காரியங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதுக்கெல்லாம் இது எப்படி இருக்கு? மூலதனம் மாறி இருக்கு. காவியங்களில் கேட்டால் முதல்ல கவி யார் வசந்தம் அப்படின்னு கேட்டால் என்ன புறா கவி நான் கணனா பிரசங்கு கணிச்சிதாதி காளிதாசா அப்படிம்பாம். கவிகளை என்ன ஆரம்பிச்சா முதல்ல அந்த சுண்டூரில் மடக்கச்ச காளிதாசன் ஒத்தம் அப்படின்னு முதல்ல காளிதாசனை சொல்லுவாளாம். ஏன் அவ்வளோ ரசமான காவியத்தை அவன் ஏற்றிருக்கான். சாகுந்தலும் அழகானது, ரொம்ப ரசமானது. அதுபோல இந்த பாதுகாசனர் காவியம் இருக்க இது எப்பேற்பட்டது? பிரணயமுக வாணி பரிபணம். ரசிகமாக நல்ல முறையில் இருக்க முடியாத நல்ல ரசிக்கக்கூடியதான காரியங்கள்லாம் இருக்குது, அதுகளுக்கெல்லாம் இது மூலதனம் மாறி. ஆக பாதுகாசத்தை எவன் வாசித்தானோ அவன் பலவிதமாக கவனம் பண்ணி அழகாக காவியங்களெல்லாம் ஏற்றக்கூடிய சக்தியை பெறுவானவன். அப்பேற்பட்டது எல்லாத்துக்கும் மூலதனமாக ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த பாதுகாசாஸ்திரம் அப்பேற்பட்டது என்றார். பதத்ரான ஸ்தோத்ரம் ஸ்ருதி விபிருத ரங்க ஸ்ருதி விருதா. அதனால் இது எல்லாரும் மனசில் அண்ணா தெரியுங்கோள் அப்படின்னார். நிர்மாதோ யத்வா நிரவதி சுதா நிர்ஜரமுச்சகாம். பாதுகாசாஸ்திரத்தில் தெரிஞ்சுதா
ஆனால் பைத்தியம் பிடிச்சவன்னா அப்போ அது அவசரமாவது அதுவாது அப்படின்னு பேசுவான். உண்மையில ஓரளவு ஞானம் இருந்ததுனாக்கே, ஆஸ்திகனாகவும் இருந்து ஓரளவு ஞானம் இருந்ததுனாக்கே அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டா, நிரவதி சுதா நிர்ஜலமுஜோ வஜோ பங்கீஹி ஏதாக அவனோட பாதுகாசத்தை யாராவது சொல்லச்ச கேட்டா கூட போறவனுக்கு உடனே தான் எடுத்து வாசிக்கணுங்கிற உடனே எண்ணம் உண்டாகும். ஏன்னு கேட்டாக்க, ரசிகராக இருந்தா அதனுடைய அர்த்தங்கள், அதனுடைய துவனிகள், அழகான விஷயங்களை என்னென்ன சாதிச்சிருக்காரோ அதெல்லாம் கேட்ட உடனே சந்தோஷம் ஏற்படும், உடனே வாசிக்கணுங்கிற எண்ணம் உண்டாகும். அந்த அரசிகனா இருந்தாலும் வச்சுப்பான், அரசிகனா இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், இந்த சொல்ல காதுக்கு கேட்டாக்க, காதுக்கு கேட்கறதுக்கே சொல்லு அழகாக இருக்கு, காதுக்கு ரமணியமா இருக்கு. ரசிகனா இருந்தா மனசுக்கும் ரொம்ப ரமணியமா இருக்கும், அரசிகனா இருந்தா காதுக்காவது ரமணியமா இருக்கும். ஆகையால காதுக்கு கேட்ட கேட்கணும் போல ஆசை உண்டாக்கும். அது பேர் காதுக்கும் இனிதா இருக்க முடியாது. இந்த சோத்திரத்தை தெரிஞ்சுதா அது சுமாரா இருந்த ஒரு ஓரளவு ஞானமுடையனா இருந்தான். ஆகியில் அவன் மதோ பங்கி ஏதா நகதம் அனுருந்தே சிறுதேகா அப்பேற்பட்டவன் இந்த ஸ்லோகத்தை எடுத்து கண்ணால் எடுத்து பார்த்து வாசிச்சு அதை அனுபவிக்கணும்னு பெண்ணுவனே வைய அதுகிட்ட வராமலே ஒதுங்கி இருக்க மாட்டான். அதனால பக்தாளா இருக்கிறவா இந்த ஸ்லோகத்தை எடுத்து பெற்று பண்ணி அதனால நன்மையை அடையுங்க. ஏன்னா இது வேத வித்தியமான விஷயங்களை தான் எடுத்து சொல்றது. பிரணய முக வாணி பரிவணம் அப்படிங்கிற இடத்துல பிரணயன்னு பிரணவாங்கிறதால ஒரு பாடம் உண்டு. பிரணவ வாணி பிரணவ முக வாணி பரிவணம் சொன்னா பிரணவத்தை முதல்ல உடையது எது, வேதம். வேதத்தை பிரணவம் சொல்லாமல் வேதத்தை ஆரம்பிக்கப்படாது, தெரிஞ்சுதான். அதனால பிரணவத்தியாதி அப்படியான வேதம் இருக்கேன் என்ன, அந்த வேதத்தினுடைய மூலதனம் இது அப்படின்னார். எப்படின்னு கேட்டுமானா, வேதம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டா என்ன, பகவானை பேசுறது, அப்புறம் பாதுகையை பேசுறது, அதோட கூட இந்த பாதுகையை யார் விஷயம் பாதுகையை, அவர் சாட்சாது சடபோகம், அது நம்மாழ்வார், அவர் நமக்கு ஆச்சாரிய கோட்டில் சேர்ந்தவர். அதனால ஆச்சாரியனையும் பற்றி பேசுறது. அதனால அப்போ ஏற்பட்ட இந்த சோத்திரத்தை அவ அப்படியும் எல்லாரும் கண்டிப்பா அதுல இறங்கி மனசுல தரிக்கணும். வரலாம் ஏன்னு கேட்டால், பிரணவ முகமான வேதத்தில் இருக்க முடியாத விஷயத்தை இது எடுத்து சொல்றது. வேத வேத்தியனாரு எம்பெருமான், வேத எம்பெருமான் பகவானையும் பாதுகையும் அதே சமயத்தில் அது ஆச்சாரிய தேவோ பகவான் வேதம் சொல்றது. அப்படி ஆச்சாரியான சடகோபனையும் பற்றி பேசுகின்றபடினாலே அந்த சடகோபனே இயற்சிதானபடியாலேயும் இந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டு மனசில் அப்படியே தரித்து அதனுடைய ரசத்தை அனுபவிங்கோ அப்படின்னு சொன்னார். இது யாருக்கு ஓரளவு தெரிஞ்சவனுக்கு, சிஷியாளாக இருக்கிறவளுக்கு, சகதியாளாக இருக்க முடியான மற்ற வித்வான்களுக்காக சொன்னார். சில பேர் எப்படி இருப்பா, அரசிகளாக இருப்பார். அரசிகளாக இருந்தாலும் அவளை பார்த்து சொன்னார், டேய் உனக்கு உருளியாக நாஸ்திகனாக இருந்தால் அதை மட்டும் வரவாண்டாம், அது ஓரளவு ராசிக்கம் இருந்தால் என்ன விஷய அர்த்தஞானம் சப்தஞானம் ரெண்டு இருக்கு, தெரிஞ்சா இந்த சொற்றொடர்களை வரிசையாக ஸ்லோகத்தை வாசித்தாலேயே நிரவதி சுதா நிர்ஜலமுஜோ வஜோ பங்கீஹி ஸ்லோகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்கேன், அது காதால கேட்ட மாத்திரத்தில் அப்படியே நமக்கு தேன் ஒழுகிறாப்புல இருக்கும், அப்படி சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் ரசிகனாக இருந்துட்டான்னாக்க அவனுடைய அர்த்தத்தை மனசில் தியானம் பண்ணானே ஆகிய அவனுக்கு அப்படியே தேனை அமுதத்தை சுவைப்பது போல இருக்கும். அப்போ ஏற்பட்ட தன்மையுடையது இது. ஆகினால இந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் எல்லாரும் மனசில் தெரியுங்கள். இல்லை அப்படி இருக்கிறவன் எப்படின்னு கேட்டால், இது பாதுகா நியமனத்தினால ஏற்பட்டது இந்த ஸ்தோத்திரம். அதே சமயத்தில் பாகவத நியமனத்தினால் அர்ச்சக பெருமாள் நியமிக்கிறார்னு சொன்னதுனால்தான் பண்ணார். அதனால் பாகவத நியமனமும் இருக்கு, பகவன் நியமனம் இருக்கு. ஆக பகவன் நியமனத்தாலும் பாதுகா நியமனத்தாலும் பாகவத நியமனத்தாலும் ஏற்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் அவசியம் அனுபவிக்க வேண்டும், எல்லாரும் பண்ணணும். அதனால் இந்த பாதுகா ஸ்தோத்திரம் எப்போ ஏற்பட்டது, பகவத் ஸ்துதியாகவும் ஆச்சு, பாதுகா ஸ்துதியாக ஸ்தோத்திரமாகவும் ஆச்சு, ஆச்சாரியன் ரம்மாழ்வாருடைய ஸ்தோத்திரமாகவும் ஆச்சு. அப்படி இருக்க முடியாத இந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் எல்லோரும் மனசில் தெரிவித்து தினந்தோறும் பாராயணம் பண்ணி அதனால் நீங்கள் வேதவேத்தியனான பரமபுருஷனையும் பாதுகா தேவியும் மனசால் ஸ்மரிச்சுக்கிட்டு நான் எப்படி இந்த பாதுகாசனத்தை பாடி நல்ல கதியை அடையணும், நல்ல சாம்ராஜ்யத்தை மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையணும், அதே மாதிரி நீங்களும் நல்ல பலனை அடைவீர்கள்,
என்று சுவாமி தேசிகன் என்னுடைய சிஷியர்களுக்கும் அபிமானிகளாக இருக்கும் ஞானவத்த பெரியவர்களுக்கும் உபதேசிக்கிறான். சுவாமி தேசிகன் சாஸ்திரங்கள் விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்காக, வேதாந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அதிர்ண சாராவளி தத்துவமுக்தாலாபன் ரெண்டு கிரந்தங்களை ஏற்றினார். அதெல்லாம் கஷ்டப்பட்டு வாசி ரெட்டு பண்ணிவிட்டா சாஸ்திரங்கள்லாம் நெருடியாக இருக்கும். ஆனால் இது எப்பேற்பட்டது எப்படின்னு கேட்டப்பானாக்க, இந்த ஆயிரம் ரொம்ப ரசமானது, சொல்ல சொல்ல மனசில் இனிக்கும், பகவானோட அதே சமயத்தில் பகவானிடத்துல பக்தியும் உண்டாக்கும், நம்ம சேமத்தையும் அடைவோம். அதனால் எல்லோரும் இதை மனப்பாடம் பண்ணி மனசில் தெரியுங்கோ என்று சொல்லுகிறார், சாதிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். ஜயதி யஜராஜசூக்தி ஜயதி முகுந்தஸ்ய பாதுகாயுகளி ததுபயதனாஸ்திரிவேதி அவந்தயந்தோ ஜயந்தி புவி சந்தா. ஸ்லோகம் 1008. ஜயதி யஜராஜசூக்தி ஜயதி முகுந்தஸ்ய பாதுகாயுகளி ததுபயதனாஸ்திரிவேதி அவந்தயந்தோ ஜயந்தி. இந்த பாதுகாசாஸ்திர கிரந்தத்தை சுவாமி தேசியன் ஆரம்பிக்கிச்ச சந்த ஸ்ரீரங்க புருத்தீச சரணத்ராணசேகராக ஜயந்தி புவனத்ராண பதபங்கஜ ரேணவஹா என்று சந்தஹா என்று ஆரம்பித்தார். சந்தின் பெரியவர்களை ஆரம்பித்து கடைசியில் முடிக்கிச்ச என்ன பண்ணுறார் அப்படிங்கிட்டவனாக, ஜயதி யஜராஜசூக்தி ஜயதி முகுந்தஸ்ய பாதுகாயுகளி ததுபயதனாஸ்திரவேதீம் அவந்தயந்தோ ஜயந்தி புவி சந்தா என்று சந்தா என்றே முடிக்கிறார். சொன்னா இதில் என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பாதுகாசிரம் ஆறு ஏற்றினா பாதுகையே ஏற்றது என்று சுவாமியுடைய திருவள்ளம். நான் யாஜம் ஏற்றுதுன்னோ பாதுகையதான். பாதுகை யாரு அப்படின்னா பாதுகை ஆச்சாரியன் நம்மாழ்வார் அல்லவா. நம்மாழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டோம்னா, அப்போ திருவாமொழி 1000 சாதிக்கிற காலத்தில் முதல் ஸ்லோபாட்டை உயர் வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் சுயரடி சுடரடி துழுதன்மனே என்று முதல் பாட்டில் ஆரம்பித்தேன். உயர் வர உயர்நலம் உடையவன் என்று எம்பெருமானை குறிக்கும் பொழுது அந்த உயர்வு என்கிற சொல்லி ஆரம்பித்தார். அது நம்மாழ்வார். அதே முடிக்கிற காலத்தில் அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் சொன்ன அவாவில் அந்தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவியாவில் அந்தாதி இப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே என்று கடைசியில் முடிக்க செய்யும் உயர்ந்தே என்று முடிக்கிறார். ஆக எப்படியானால் நம்மாழ்வார் உயர்ந்து உயர்வு உயர்ந்து என்று ஒரே சொல்ல ஆரம்பத்திலையும் முடிவிலையும் கொண்டையும் முடிக்கிறாரோ, அதே மாதிரி சுவாமி தேசிகன் பாதுகையானது பாதுகையப்படுறதுன்னு சொன்னால இதுவும் நம்மாழ்வாசி சுற்றி மாறி ஆரம்பினால இதுலேயும் சந்தகா என்று முதல்ல ஆரம்பித்து சந்தகா என்று கடைசியில் ஒன்று முடிக்கிறார் என்பது சுவாமி தேசிகனுடைய திருவள்ளம். சந்தகான் ஆரம்பிப்பானே அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பாதுகாசாசனம் எப்படி வந்தது? ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் ஒரே இரவில் 1008 ஸ்லோகத்தையும் இவரால் ஏற்ற முடியுமா என்று பேசியதாகவும், அதை கண்டு ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் சேர்ந்து கூடி சுவாமி இந்த பாதுகாசத்தை இயற்றத்தான் வேண்டும் என்று நிர்பந்திக்க அந்த நிர்பந்தத்தினால ஏற்றுக்கொண்டார். ஏன் கேட்டாக்க, அது ஸ்ரீ வைஷ்ணவர் சொன்னதுக்காக நாம் ஆரம்பித்தோமே ஆகிய ஸ்ரீ வைஷ்ணவ அவதாரம் வரும், பாவதா அவதாரம் வரும், அதனால் பாவதா அவதாரமான காரியத்தில் நாம் இறங்கக்கூடாது என்கிற திருவுள்ளமுடையவராக இருந்தவர் சுவாமி தேசியம். அப்படி இருந்தாலும் பல பாகவதால் சேர்ந்து கூடி நியமித்தபடினால அந்த பாகவத நியமனத்தை சிரசா வகித்து செய்கிறபடினால நமக்கு பாகவதாவதாரம் ஏற்படாது என்கிற திண்ணமான எண்ணத்தினால இந்த பாதுகாசரத்தை சுவாமி தேசியன் ஆரம்பித்தார். அதனால் அந்த பாகவதால முதலையும் கடைசியிலையும் குறிக்கிறார். சந்தகா என்றும் கடைசியிலையும் சந்தகா என்றும் என்ன சாதித்தால், சந்த அந்த பெரியவர்களை பாகவதாவதாரத்தை போக்கக்கூடிய திறமையுடையவர்களாக பாகவதால். அந்த பாகவதாவதாரம் நமக்கு வராது என்பதற்கு பாகவதால் தான் பிரமாணம் நமக்கு. ஆகையினால அந்த பாகவதால ரெண்டு இடத்துலையும் முதல்லையும் கடைசியிலையும் குறித்தார் என்றும் நாம்
மனசால நினைக்கலாம். ஜெய எதிராஜ சூக்தி என்றால் எம்பெருமானாருடைய கிரந்தங்கள், எதிராஜர் எம்பெருமானார் அவருடைய சூக்திகள் ஸ்ரீ சூக்திகள் அல்லவா, அந்த ஸ்ரீ சூக்திகள் எல்லாம் ஜெயதி. ஜெயதி என்றால் இந்த சம்ஸ்கிருதத்தில் லட்டு மாதிரி லேட்டுன்னு ஒன்று உண்டு, ஜெயத்தினா ஜெயதுன்னு அர்த்தம். ஆனால் எம்பெருமானுடைய ஸ்ரீ சூக்திகள் வெள்ளட்டம் என்று எம்பெருமானுடைய ஸ்ரீ சூக்திக்கு ஒரு ஜெய சாதிக்கிறார் முதல்ல. முகுந்தஸ்ய பாதுகாய் ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகாயுகளே. அதே மாதிரி மூந்தருடைய பாதுகை இருக்கேன், இந்த பாதுகா சாஸ்திரமோ எழுது, அந்த பாதுகிதனால் பற்றி தானே 1008 ஸ்லோகங்கள் எழுதினார். அதனால அப்பேற்பட்ட பாதுகா பாதுகைகள் ரெண்டும் ஜெயதி வெள்ளட்டம் அப்படின்னு சாதித்தார். சதுவயதன ஆஸ்திரவேதியின் அவன் ஜெயந்தோ ஜெயந்தி சந்தகான். இந்த ரெண்டையும் சீவாசிகாருடைய ஸ்ரீசூக்தியும் அதே சமயத்தில் லிங்கராஜனுடைய திருப்பாதுகைகளையும் தனாக எப்படியானாலும் பணத்தில் எல்லாருக்கும் பரிவு இருக்குமோ அதே மாதிரி இது ரெண்டுலேயும் பரிவு உடையவர்கள் ஆறு அப்படின்னு கேட்டவனாக சந்தகா பெரியவர்கள் அவர்கள் பேர்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டாக்க அவந்தி திரிவேதியும் அவந்தியந்தகம் மூன்று வேதங்களையும் வீணாக ஆகாமல் பார்த்து கொண்டவர்கள் அவர்களெல்லாம். என்ன மூன்று வேதம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டோம்னா மூன்று வேதத்தினால்தான் சித்து அஜிதி ஈஸ்வரங்கிற தத்துவத்திரயம் தெரிகிறது நமக்கு. அதனால அவனை அடைய வேண்டியது இதமான புருஷார்த்தம் பிரபத்தி அல்லது பக்திங்கிற உபாயம் தெரிகிறது. அதனால் அடையக்கூடிய பலன் என்று துவயத்தில் சொல்லக்கூடியதான அல்லது அக்ஷார்த்தம் சொல்லக்கூடியதான தத்துவகித புருஷார்த்தங்கள் இருக்கேன். அந்த புருஷார்த்தங்களை எல்லாம் அறிந்தவர்கள் அறிந்தது வேதத்தை கொண்டு அறிந்தவர்கள் ஆறு சத்துக்கள். ஆக வேதம்தான் அவைகளெல்லாம் நமக்கு கொடுக்கறபடினால அப்பேற்ற வேதத்தை ததுவயதனாக அந்த வேதத்தை அதே தனமாக கொண்டவர்கள் அவர்கள். ஸ்ரீ ஸ்ரீ எதிராஜருடைய ஸ்ரீசூக்தியானது வேதத்தினுடைய வேதத்திலே சொல்லப்பட்ட அர்த்தங்களையே அது விளக்குகின்றபடினாலே எதிராஜ சூக்தியை சொன்னான். அந்த சூக்தியினாலே தான் பாதுகையானது நமக்கு நிலைச்சது. அதனால் அந்த பாதுகையும் சொன்னார். ஆக பாதுகை ஜெயராஜ சூக்தி ரெண்டும் ஆறார வளர்க்கறது அப்படின்னு கேட்டவனா சந்தகா அதை அறிந்து பேசினுடையான பெரியவர்களால் விளங்குகிறது. ஆகினால இது ரெண்டையும் தனமாக உடைய பெரியவர்கள் இருக்காது அவர்களும் வெல்லட்டும் என்று பேசினார். இந்த ஸ்லோகத்தில் இந்த மூணையும் என்ன சாதிக்கிறார் மூணு நாளையும் அப்படின்னு கேட்டோம்னா பிரமாணம் பிரமாதா பிரமேயம் என்று மூன்று வகை உண்டு. தெரிஞ்சுதா பிரமாணம்ங்கிறது வேதமானது நமக்கு பிரமாணம். பிரமேயம் என்பது வேதத்தினாலே சொல்லப்பட்ட பகவான் எம்பெருமான் பிரமேயம். தெரிஞ்சுதா இதை உணர்ந்தவர்கள் இந்த அறிவு உடையவர்கள் ஆறு உணர்ந்தவர்கள் சந்தகாங்க பெரியவர்கள் பிரமாதாக்கார். ஆக பிரமாணம் பிரமேயம் பிரமாதா என்று சொல்லப்படக்கூடிய மூன்று பேரையும் மூன்று விஷயங்களையும் இந்த ஸ்லோகத்தில் எடுத்துக்காட்டியாகிறது சுவாமி தேசிகன். ஜெயதி எதிராஜ சூக்தி எதிராஜ சூக்தியின் குச்ச எதிராஜர்னா பாஷ்யகாரன்னு சொன்னோம். அது மாதிரி இல்லாமல் யதிங்கிறதுக்கு எதந்தே இது யதினகா அது முயற்சிக்கிறவர்கள் எதுக்கு முயற்சிக்கிறவர்கள் மோட்சத்துக்காக முயற்சிக்கிறவர்கள் இருக்காளே அவா யதிகள். தெரிஞ்சா எதி ராஜா அப்படின்னு கேட்டாக்க மோட்சத்தை பண்ண முயற்சி உபாயத்தை கண்டுபிடித்து உபாயத்தெல்லாம் நமக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணி சொல்லி பக்தி பருவத்தை பண்ணால் மோட்சத்தை அடையலாம் என்று எடுத்து காட்டின ஆச்சாரியர்கள் இருக்கார்களே நம்மாழ்வார் பாஷ்யகாரர் போன்ற ஆச்சாரியர்கள் நாச யாமநாதி யாமநாதிகள்லாம் அந்த ஆச்சாரியர்கள் இருக்காளே அவளுடைய யுக்தி ஜெயதி. ஆக மோட்சத்தை நமக்கெல்லாம் கிடைக்க முடியாத செய்து முயற்சி பண்ணி நமக்கு சாஸ்திரார்த்தம் எடுத்துக்காட்டியான பூர்வாச்சாரியர்களுடைய சீசூக்தியெல்லாம் திருவாமொழி போன்ற சீசூக்திகளெல்லாம் ஜெயதி வெள்ளட்டம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லலாம். ஜெயதி எதிராஜ சூக்தி பூர்வாச்சாரர்களுடைய கிரந்தங்கள் என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்க முதல்ல திருவாய்மொழி அதுக்கப்புறம் சீதார சித்தித்ரயம் ஈதார்த்த சங்கிரகம் ஸ்ரீபாஷ்யம் ஈதாபாஷ்யம் வாசிகாருடைய கத்தியத்திரயம் இவளெல்லாம் இருக்கே இவளெல்லாம் நமக்கு பிரமாணமாக இருந்து நமக்கு சம்பிரதாயத்தை நாம் அடைய வேண்டியதை எடுத்து காட்டுகிறது. அப்பேற்பட்ட ஸ்ரீசூக்திகளெல்லாம்
ஜெயதி. அவளால் தான் நமக்கு இம்மோதல் ஏற்பட்டபடினால அது வெள்ளட்டம் என்று அது பிரகாசிக்கட்டும் என்று சாதிக்கிறார். ஜெயதி எதிராஜசூக்தி என்று ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகா.